ஹாய், ஹலோ, வணக்கம். நல்லது எது, கெட்டது எது? எங்கள் அம்மா சின்ன வயசில் ஒன்று சொல்லுவாங்க, டேய் நல்ல புள்ளன்னு பேர் சொல்ல நாள் சொல்லுண்டா, கெட்ட புள்ளன்னு பேர் சொல்ல ஒரு நொடி போதுண்டா அப்படின்வாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது, ட்ரெண்டே மாற்றிட்டாங்க. இப்போ ட்ரெண்டு என்னென்னா, காசு வச்சுருக்க சொல்கிறது நல்லது, காசு இல்லாதவங்க எது சொன்னாலும் கெட்டது. இப்போ அப்படி போய்கிட்டு இருக்கு, ஓகேவா? அந்த மாதிரி போய் அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு போயிட்டுருக்கு. அந்த பிம்பத்தை உடச்சி எரியணும் முத, ஓகேவா? நேற்று ஒருத்தர் மீட் பண்ண போயிருந்தேன், அவர் பேச பேச அதனால தான் வீடியோ போட முடியல. அதை பேச 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 நமக்கே வந்து கஷ்டமாகி போச்சு. என்னென்னா, ஒரு குடும்பத்தில் ரெண்டு குடும்பங்க, பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக இருக்குது. அவர் சொல்லிகிட்ருக்காரு என்கிட்ட, அவ்வளோ அண்ணன் தம்பி ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்களாம், அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருப்பாங்களாம். தம்பி வந்து அண்ணன் வந்து இந்த ரூமில் உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட அந்த தம்பி மறுநாள் வரையும் அங்கேயே உட்காந்துருப்பாரு, அவர் வர வரையும். அந்த அளவுக்கு வந்து 40 வருஷம் அவருக்கும் 60 வயசாகி போச்சு. அவர் வந்து 40 அவருக்கு நான் அவருக்கு 50 அவன் தம்பிக்கு 50 வயசு ஆச்சு. இந்த வயசில் போயிட்டு அவன் அண்ணன் கிட்ட சண்டை போடுறாரு. அவராக சண்டை போடல, யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் ஏற்றி விடுறாரு அப்படின்றதுக்காண்டி சண்டை போடுறாரு. பயங்கரமாக அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு சண்டை வருது. அவர் நேற்று கண்ணீர் மலங்களை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இருந்த தம்பி, அவ்வளோ ஒத்துமையாக இருந்தான்ப்பா, நான் சாப்பிட்டாதான் சாப்பிடுவோம் அப்படி இருந்த தம்பி, இப்போ வந்து இந்த டயத்தில் வந்து சண்டை போடுறானே, அதுவும் யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டு சண்டை போடுறத என்னால் தாங்க முடியலப்பா, என்னப்பா அப்படின்னு அவனே வந்து டைரெக்டாக வந்து பேசியிருந்தா கூட நான் ஏதாவது பண்ணிடலாம். இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, அதான்ப்பா என்னால் வந்து இதுவே பண்ண முடியல, அழுகுறாரு. அந்த தம்பி மேலே அண்ணன் ரொம்ப ஒரு மதிப்பு வச்சுருந்தார். எப்படின்னா, அவர் ஒரு ஒரு கோட்டையே கட்டி வச்சுருந்தார் தம்பிக்காண்டி. அது என்ன பண்ணுறார் அண்ணன், அண்ணன் வச்சுருந்த கோட்டையை தம்பி என்ன பண்ணுறாரு, தரமட்டமாக்கிட்டார். ஓகேவா? யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த பிரிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா, இந்த பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. ஒரு குடும்ப உறவை உடைக்கிறவன் வந்து எவ்வளோ கீழ்த்தரமான வேலை பார்க்குறது, அது தெரியுமா? தரங்கட்ட செயலை செய்யாதீங்க, ஓகேவா? அது வேணாம், ஓகேவா? அது அவர் எவ்வளோ கண்ணீர் முகம் சொல்லியிருப்பார், நமக்கே கேட்கும் போதே கஷ்டமாக இருக்குது. அது 40 வருஷமாக ஒன்றா இருந்த தம்பியை காசுக்காண்டி கேவலம் அந்த காகிதங்க. அது எங்கள் அப்பா சொல்லுவார் சின்ன வயசில், காசுக்காண்டி மோத விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. எங்கள் அப்பா சின்ன வயசில் ஒரு விஷயம் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, டே பணத்தை மிதிரா 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 மிதிரான்னு உடனே எங்கள் அம்மா வந்துட்டே பண்ணாதரா அப்படின்னு உடனே எங்கள் அப்பா மிதிரா அப்படின்னு நான் மிதிப்பேன். உடனே அண்ணனை கூப்பிட்டு மிதிக்க சொல்லுவார், என் தங்கச்சியை கூட்டு மிதிக்க சொல்லுவார். வரிசையை மிதிப்போம். மிதி சொன்ன மறுநாள் நான் ஸ்கூலுக்கு போகும்போது, டே இந்த மாதிரி எங்கள் அப்பா மிதிக்கு, டே லக்ஷ்மிடா அது, டே அதை போய் மிதிக்கலாமாடா என்னடா அப்படி இப்படின்னாங்க. உடனே எங்கள் அப்பா வந்து எனக்கு 19-20 வயசில் இறக்குறாரு. எங்கள் அத்தா இறந்துட்டார், எங்கள் அப்பா வந்து இறக்குறார். இறந்தோன்னு என்னாச்சு, அப்படியே காலம் உருளுது போகுது. 2016 வரும்போது, 2016 டிமானிஸ்டேஷன் வருது, பணம் வந்து செல்லாது, 1000 நோட்டு செல்லாது, 500 நோட்டு செல்லாது அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த லக்ஷ்மின்னு சொன்னவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கிழிக்கிறாங்க, எரிக்கிறாங்க, எரிக்கிறாங்க. இன்னொன்று, டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. காசை வந்து நம்ம இப்போ ரொம்ப ஒரு உயர்வாக வச்சுருந்தோம். அதை என்ன பண்ண, அன்றைக்கி எல்லாமே பண்ண, எது எல்லாமே நமக்கு தேவைனா தான் அந்த பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? ஒரு உண்மையான அன்பை வந்து நீங்கள் உடச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அதை ஒட்டவே வைக்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, ஓகேவா? இந்த பணபோதை தலைக்கேறி எதுக்கு மிதிக்க சொன்னார்னாங்க, அப்போ பணபோதை வந்து தலைக்கேறக்கூடாது. இது ஏறிச்சுன்னு வைங்களேன், எவனை கெடுக்கிறோம், எவன் குடியை கெடுக்கிறோம், எவன் குடும்பத்தை கொடுக்குறோன்னே தெரியாது, புரியுதா? ஒவ்வொரு குடும்பத்தை போய் பிரிக்கிறாங்க. அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது போலுக்க, ஒரு அன்பாக இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிறாங்க. அது தவறுங்க, உங்களுக்கெல்லாம் குடும்பம் இருந்தால் தான் தெரிஞ்சிருக்கும், இல்லாதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியல, ஓகேவா? அதெல்லாம் பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. அவரெல்லாம் வந்து கஷ்டப்படுறாரு, அவர் பண்ணும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது, என்னடா இது இப்படி இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்தளவுக்கு அவர் தம்பியில் இதுவாக இருந்திருப்பார், ஓகேவா? அதனால் காசு பண்ணலாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு உறவை பிடிக்காதீங்க. அதே மாதிரி ஒரு உறவு வந்து மேலே இருக்குது, ஒரு உறவு கீழே இருக்குது, இந்த ரெண்டு உறவுக்கு சண்டை வருதுன்னா சுற்றி இருக்கிற உறவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நல்லா காசு வச்சுருவங்கிட்ட போய் சப்போர்ட் பண்ண வச்சுருவாங்க. இந்த உறவு ரத்த உறவாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சுருவாங்க. இங்கே இருக்குது, இங்கே ஒரு கூட்டம் அப்படி தெரியுது, அந்த பிம்பத்தெல்லாம் உடைக்கணும். இன்றைக்கி காசு இல்லை பணம் இல்லை, என்றைக்கா எல்லாருமே ஒரு நாள் சாவை போகிறோம், ஓகேவா? இன்றைக்கி யாராக இருக்கட்டும், ஓகேவா, என்றைக்காக இருந்தாலும் காரு வீடு பங்களா சொத்து பத்து உன் பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிறேன் அவனுக்கு முடிக்கிறேன், இன்றைக்கி யாராக இருக்கட்டும் எதை நோக்கி பயணிக்கிறோம், மரணம்னு நோக்கி பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், ஓகேவா? அதனால் ஒன்றுமே கிடையாது, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு கேட்டால் யாருமே கிடையாது.
யாருமே கிடையாது. யாராக இருந்தாலும் இறக்க தான் போகிறோம். ஒருத்தர் சொல்லுவார், ஐயோ காசு இருந்தால் எங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு செலவு காசு இருந்தால், அவ்வளோதான். அவர் டைம் முடிஞ்சு, அவ்வளோதான். அவர் விதி அவ்வளோதான், முடிஞ்சு அவ்வளோதான். அதை ஏற்றுக்கிற பக்குவம் மனுஷனுக்கு வரணும். எல்லாமே பணம் வச்சுருந்தாலும் மட்டுமே எல்லாமே பண்ண முடியாது, ஓகேவா? பணம் இல்லாமன்றத விட இருக்கிற வரையும் நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து எடுக்க பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஒரு குடும்ப உறவை பிரிக்கிற அளவுக்கு நீங்கள் அந்தளவுக்கு கெட்டதை செய்கிறீங்கன்னா அதை விட உலகத்தில் பெரிய பெரிய பாவம் எதுவுமே இல்லை. ஒரு 40 வருஷம் உறவை வந்து பில்டிங் மாதிரி கட்டி வச்சது உறவை உடச்சிட்டிங்களே, அந்த மாதிரி செய்யலாம் செய்யாதீங்க. நல்லதை யோசிங்க, நல்லதை விதைங்க, உங்கள் பிள்ளைக்கும் நல்லது சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் இன்னுமே வர ஜென்ரேஷன்லாம் நல்லாயிருக்கும். இப்போல்லாம் இருக்காதிங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. யார் வாயிலையும் விழுவாதீங்க, யார் சாபத்துலேயும் விழுவாதீங்க. நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. பாய்.